ஆசியா ஆப்பிரிக்கா கண்டங்களைச் சேர்ந்த பெரும்பாலானவர்கள் ஐரோப்பாவில் வேலை செய்ய ஆர்வம் காட்டுகின்றனர். அதிலும் பிரிட்டன் தலைநகர் லண்டனில் வேலை பார்ப்பதை கௌரவமாக இளைஞர்கள் கருதுகின்றனர். ஐரோப்பாவில் பிரிட்டனில் வேலை பார்க்கும்போது ஆண்டுக்கு 1 கோடி வரை சம்பளம் ஈட்ட வாய்ப்பு உள்ளது. இதனால் படித்து முடித்ததும் கை நிறைய சம்பாத்தியம் என்பதற்காக லண்டனில் வேலை பார்க்க இளைஞர்கள் விரும்புகின்றனர். இந்த சூழ்நிலையில் பொருளாதார மந்தநிலை காரணமாக பிரிட்டனில் கடந்த 8 மாதமாக வேலைவாய்ப்பு குறைந்துவிட்டது. ஆய்வில் தெரிய வந்துள்ளது, பொருளாதார சுணக்கம் காரணமாக ஏகப்பட்ட தனியார் நிறுவனங்கள் புதிதாக ஊழியர்களை பணியமர்த்துவதை தவிர்த்து விட்டன. பிரிட்டனின் பட்ஜெட்டை நாளை நிதியமைச்சர் பாராளுமன்றத்தில் தாக்கல் செய்ய இருக்கிறார். இந்த சூழ்நிலையில் பிரிட்டனில் வேலைவாய்ப்பு குறைந்து வருவது பட்ஜெட்டில் பாதகமான தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதிலும் கடந்த டிசம்பர் முதல் பிப்ரவரி வரையிலான 3 மாத காலத்தில் கிட்டத்தட்ட 51,000 வேலைவாய்ப்புகள் சரிந்துவிட்டதாக ஆய்வில் தெரிய வந்துள்ளது. வேலைவாய்ப்பு குறைந்த போதிலும் பிரிட்டனில் வேலைக்காக 1,10,000 பேர் காத்திருப்பது குறிப்பிடத்தக்கது.